வணக்கம். நெல்லை கதம்பம் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம பாரதி பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை மாதிரி கருத்து போன கவரிங் வளையல் உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு. இந்த மாதிரி கருத்து போன வளையலை கடையில் கொடுக்காம நம்ம எப்படி பாலிஷ் பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கு தேவையானது இதை மாதிரி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம், நல்ல பழுத்த பழமாக ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு டூத்பேஸ்ட் வேணும். அந்த டூத்பேஸ்ட்டை வந்து வெள்ளை டூத்பேஸ்ட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அது ஒன்று. இந்த பழம் ஒன்று. இந்த பழத்தை முதல்ல புழிஞ்சி இதில் விடுறேன். இப்படி நல்லா புழிஞ்சி விட்டுருங்க. புழிஞ்சி நல்லா, அதாவது எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் சாறு எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. ஒரு பழத்தில் இவ்வளோ சாறு இருக்குது. நான் இப்போ மூணு வளையல் போட போகிறேன். நல்லா புழிஞ்சிட்டு இந்த தொலியையும் அதோடைய போட்டுருங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து இந்த வளையல் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நான் ஊற்றிருக்கிறது தெரியுதா இவ்வளோ தான். இதை ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அது கொதிக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே நாங்கள் ஆற்று தண்ணியும்போம், அதாவது சால்ட் வாட்டர் உப்பு தண்ணி அப்படின்றவோம். இதை குடிக்கக்கூடிய தண்ணியை உங்களை மாதிரிலாம் நாங்கள் மெட்ராஸில் உள்ளவங்க மாதிரி காசு கொடுத்து வாங்குறது இல்லை. கார்பரேஷன் தண்ணி தான் அது. ஆற்று தண்ணிங்கிறதுனால தாமிரபரணி தண்ணி நல்லாயிருக்கும். அதனால அது ஆற்று தண்ணிமோ. அந்த ஆற்றுனையே இப்படி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நல்ல தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பேஸ்ட்டு போட்டு நம்ம தேய்க்கும்போது அது நல்லா இதாகணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதுக்கெடுத்தாலும் கடையில் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மளே பண்ணுறோம். எந்த விதமான கெமிக்கலும் இதில் ஆட் பண்ணவே இல்லை. அது ஒரு பெரிய விஷயம். மூணாவது, எந்த ஒரு விஷயமும் நமக்கு நம்மளே பண்ணும்போது அது தனியே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா. இப்போ கருகருன்னு இருக்கிற இந்த வளையல் எவ்வளோ சிகப்பாக, சாரி, எவ்வளோ பளிச்சுன்னு ஆகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதே இது கோல்டு செயினுக்கு கூட பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி குளிக்கும்போது அதை வாஷ் பண்ணாமல் விட்டுருவாங்க. அந்த கழுத்து பகுதியிலலாம் ரொம்ப அழுக்கு சேர்ந்து அது அசங்கமாக தெரியும். அந்த மாதிரி செயினை கூட நம்ம இதில் போட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்தோன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். காதில் போட்டிருக்கக்கூடிய தோடு, ஜிமிக்கி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாலிஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை பண்ணுங்கள். வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இதை நான் பண்ணி பார்த்ததுனால தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ ஒரு மாதிரி நுரைச்சிக்கிட்டு வருதில்ல, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அழுக்க பூரா அதை அப்சர்வ் பண்ணுது. நல்லா கொதிக்கணும். ஒரு நிமிஷம் பொங்கி வர்ற மாதிரி இருந்தால் தீயை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆனால் தரதரன்னு நல்லா கொதிக்கணும். இப்படி கொதிக்கும்போது தான் அது நல்ல லேயர் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு அது பளிச்சுன்னு வரும். கொதிக்கிறதில் கையை வச்சிடாதீங்க. நான் போடும்போது எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். காமிக்கிறேன். இப்போவே உங்களுக்கு அதனுடைய இது தெரியும். நான் எடுத்து காமிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு கலர் எப்படி மாறி இருக்கு, உள்ள உள்ள அழுக்கெல்லாம் எப்படி போயிருக்குன்னு. ஒரு நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டும். அதாவது கவரிங் நாங்கள் போடும்போது தங்கத்தை உள்ளே போட்டுறாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கவரிங் உள்ளது அது அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதை அப்படி செய்யாதீங்க. தங்கம் போடும்போது தனியாக தங்கத்தை போடுங்க. கவரிங் நகையை போடும்போது வந்து அதை தனியாக போடுங்க. ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி தங்கம் விற்கிற விலைக்கு அது வாங்குறதே ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா தரதரன்னு கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி கொஞ்சமே கொஞ்சம் சோடா உப்பு, ஆப்பா சோடான்னு சொல்லணும்ல, அதை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகும் கூட அதனுடைய சூடு கொஞ்சம் குறையணும். அது குறைஞ்சதுக்கப்புறம் அதில் உள்ள பேங்கிள்ஸ் எடுத்து இந்த தண்ணியில் நம்ம போட்டுட்டு அந்த பேஸ்ட்டை கையில் வச்சு தேய்க்கணும். அதை எப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போது கையில் கொஞ்சம் போல் பேஸ்ட் வச்சுருக்கேன். நிறைய கூட இதுக்கு தேவையில்லை. இப்படி கொஞ்சமாக வச்சுட்டு இந்த பேங்கிள்ஸ் இப்போ நான் வந்து சாதாரண தண்ணியில் போட்டுட்டேன். உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இதை இப்போ எடுத்து இதில் வச்சுருங்க. சூடு நல்லா ஆறி இருக்கும். இப்போ இதில் என்ன செய்யுங்க, இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் நல்லா இப்படி தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு கைட்டு கொஞ்சம் தேய்ங்க. ஏன்னா அந்த எலுமிச்சம்பழ சாறு பட்டிருக்கிற இடத்த நம்ம நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிடணும். அந்த கொதிக்கும் போதே நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்படி வேண்டாத டூத் ப்ரஷ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை லேசாக எடுத்துட்டு இப்படி தேய்ங்க. முதல்ல பளிச்சுன்னு ஆனதை விட இப்போ கூடுதலாக இருக்கும். அதுக்கு தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்படி நல்லா தேய்ச்சிட்டு உள்பக்கமும் தேய்ச்சிருங்க. கொஞ்சம் கூட அதில் எலுமிச்சம்பழ சாரோ அந்த எதுவும் இருக்க வேண்டாம்.
கூட ஒரு தண்ணி வச்சு கூட நம்ம அலசிக்கலாம். இப்படி உள் பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ண மாதிரி நல்லா பளிச்சுன்னாயிரும். முதல்ல ரெண்டு வளையல் எடுத்திருந்தேன், இப்போ இன்னொரு வளையலையும் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா தேய்ச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் புதுசு மாதிரி எப்படி ஜொலிக்குது பார்த்தீங்களா. வசதி இருக்கிறவங்க நகையால் நமக்கு ஆபத்து வந்துடுமேன்னு சொல்லி கவரிங் போடுறாங்க. வசதி இல்லாதவங்க கௌரவத்துக்காக ஒரு ஃபங்க்ஷன்னா தேவையேங்கிறதுனால போடுறாங்க. ஸோ இது எப்படியா இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் இது உபயோகமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை டக்கு நமத்திருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நிலை கதமும் சேனலோடு உறவுகள் தொடரட்டும்.